அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேரளாவிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் கோடிக்கணக்கான பொருளாதாரம் சேதமடைந்து புனரமைப்பதற்கு இன்னும் பல மாதங்கள் வருடங்கள் ஆகும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டின் பல்வேறு மாநிலங்களும் தனித்தனி செல்வந்தர்களும் கேரளாவிற்கு தம்மான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை கேள்விப்பட்ட யுஏஇ அரசாங்கம் கேரள மக்களின் பாதிப்புகளுக்காக 700 கோடி ரூபாய் வழங்குவதாக அங்கிருந்து அவர்களும் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய அந்த வாக்குறுதியை மத்திய மோடி அரசு வெளிநாடுகளிலிருந்து நாம் உதவிகளை பெறுவதில்லை, அது நமக்கு கேவலம் ஆகினால் அது மாதிரி உதவி பெறக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்து வைத்திருப்பதாக ஒரு தகவலை சொல்லி அதை மறுத்திருக்கிறார்கள். கேரளாவுடைய மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், நாங்கள் இது குறித்து மத்திய அரசிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 700 கோடியை கேரளாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுவோம் என்று சொல்லி முதலமைச்சரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், இந்திய அரசுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு தான். ஹெச் ராஜா கூட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அது ஒரு முஸ்லீம் நாடு, அந்த நாடு தரக்கூடிய காசை நம்ம வாங்கி அதை பயன்படுத்தணுமா, அது நமக்கு கேவலம், இதே வேற நாடு கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பல நாடுகளில் இருந்து உதவி பெற்றிருக்கிறார். அதுவெல்லாம் கூட சமூக வலைதளங்களிலே அவர் என்னென்ன தேவைக்கு என்னென்ன நாட்டில் இருந்து எவ்வளோ எவ்வளோ உதவி பெற்றார்னு சொல்லிவிட்டு அவர் இருந்த காலத்தில் பெற்ற உதவிகளுடைய பட்டியல் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் இப்பொழுது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் நம்முடைய தேசம் உதவி பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் கூட உலக நாடுகளிடத்திலே கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலமும் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை வட்டியாகவே உலக வங்கிக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லீம் வெறுப்பை மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அநீதமான முடிவை மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை கிடையாது. அவர்களுடைய நோக்கம் இதுவல்ல. இவன் இருந்து வாங்கினாலும் ஆயிடக்கூடாது. வேற ஒரு ஜப்பான் கொடுத்தாலோ, ஒரு இலங்கை கொடுத்தாலோ, ஒரு அமெரிக்கா கொடுத்தாலோ, வேற எந்த நாடு கொடுத்தாலும் வைத்துக் கொள்வார்கள். ஒரு முஸ்லீம் தேசத்திலிருந்து கிடைத்த உதவியை பெற்று எங்களுடைய நாட்டை சீரமைத்தோம் என்ற நிலை வந்துவிடக் கூடாது என்ற வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கவனிக்கணும் கேட்டா, முஸ்லீம்களை பற்றி மத்தியில ஆளுகிற அரசின் மனநிலை எப்படி இருக்கிறது, நம்மை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், நம்மை பற்றி அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு காய் நகர்த்தல்களை செய்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே செய்யக்கூடிய உதவிகளை கூட வேண்டாம் என்று உதவி தள்ளுகிற அளவிற்கு அவர்கள் மன உறுதியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம் வெறுப்பு என்பது மத்திய அரசின் உள்ளத்திலே, மத்திய அரசை ஆளுகிற ஆட்சியாளருடைய உள்ளத்திலே கடுமையாக பதிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய காய் நகர்த்தல்கள் என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் நம்ம இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துறதே இல்லை. அதை படிக்கிறதும் இல்லை, அதை கேட்கறதும் இல்லை, அது குறித்து சிந்திக்கிறதும் இல்லை, அது குறித்த தகவல்களை உள்வாங்கிக் கொள்ள கூட விருப்பப்படுவதும் இல்லை. நாம் ஒன்றே நம்முடைய கடையோடு நம்முடைய வேலையோடு அதோட கலந்து போயிடும். குறைந்தபட்சமாக என்ன இந்த பார்வை தான், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் பயணிக்க முடியும். என்னென்ன மாதிரி காரியங்களை செய்யணும், எப்படி எதிர்வினை ஆற்றணும் என்பதை எல்லாம் முறையாக தெரிந்து கொள்ள முடியும். போராட்டம் போராட்டம் என்று சொல்லுகிறோம். யார் போராடுவார், தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை யார் புரிகிறாரோ அவனால் தான் போராட முடியும். நாம் பாதிக்கப்படவே இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சாலும் எப்படி போராடுவார். நம்ம நாட்டில் சாதியின் அடிப்படையாக கொடுமைப்படுத்தப்படுகிற எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் அந்த கொடுமையை தாங்கிக் கொண்டே வாழ்கிறார்கள். எதிர்த்து போராடுவதை ஒரு பெரியார் போராடினார், ஒரு அம்பேத்கர் போராடினார், இன்றைக்கு சில தலித் சமூக அமைப்புகள் போராடுகின்றன, அவர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிகிற பொழுது போராட்ட களத்திற்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட புரிதுணர்வு யாருக்கு இல்லையோ, நம்ம நம்ம இப்படித்தான், நம்ம தாழ்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா காலத்துக்கு போராடுவானா? கண்டிப்பா போராட்ட கூட வரவே வராது. அப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த சிந்தனை ஓட்டம் இந்திய அரசிடத்திலே இருக்கிறது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த அரசுக்கு எதிராக கடுமையான வலிமையான போராட்டங்களை அவர்களால் மட்டும்தான் முன்னெடுத்து செல்ல முடியும், அவர்களால் மட்டும்தான் அதில் வெற்றியும் பெற முடியும். ஆகையினால்